கோவையில் காந்திபுரம் சோமனூர் வழித்தடத்தில் ஓடும் தனியார் பேருந்து ஓட்டுநராக ஷர்மிளா என்பவர் பணியாற்றி வந்தார். கோவையில் பயணிகள் பேருந்தை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் என்ற பெருமையும் ஷர்மிளா பெற்றுள்ளார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் ஷர்மிளா பணியில் இருக்கும் போதே அங்கு சென்று ஷர்மிளாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் சமீபத்தில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஷர்மிளாவுடன் பேருந்தில் பயணித்து அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோவை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஷர்மிளா இயக்கும் பேருந்தில் ஏறி பயணித்ததுடன் அவரை பாராட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதனிடையே திடீரென ஷர்மிளா பணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தன்னை பேருந்து உரிமையாளர்கள் விமர்சித்ததாக கூறி பணியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஷர்மிளா. பார்த்தீங்கன்னா கனிமொழி மேம் வண்டிக்கு வந்திருந்தாங்க. என் வண்டியில் வந்து ட்ரைனிங் சொல்லிட்டு லேடி கண்டக்டர் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, நீ காசு கொடுக்காது, டிக்கெட் எடுத்தவங்ககிட்ட போய் நீ காசு காசுன்னு என்ன பண்ண முடியும். அவங்க பிஏவும் 120 ரூபா எடுத்து கொடுத்துட்டாங்க, போ அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க டிக்கெட் எடுத்தாங்க எடுக்கல, அது ரெண்டாவது பட்சம் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்தவங்ககிட்ட திருப்பி நீ டிக்கெட்டுன்னு கேட்டால் கொடுத்துட்டாங்க. நான் அங்கே சொல்கிறதுக்கு என்னங்கிறாங்க, என் கடமையில் நான் கரெக்டாக இருக்கேன், நீ பார்த்து போ என்னையே. சரி ஓகேன்ட்டு மேம் வந்து வர வரனாங்க. அப்புறம் வந்து பிலமேட்டில் இறங்கிட்டாங்க. இறங்கி அவங்களை அனுப்பி விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க வண்டியிலனு சொல்லிட்டு போனால் அவர் சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்கள, இது தப்பு தானேன்னு கேட்குறேன். உன் பாப்புலாரிட்டிக்காக நீ பண்ணணுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பேச முடியும். காலையில் 5 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் ஓட்டுறேன், பாப்புலாரிட்டிக்காக அவ்வளோ கஷ்டப்படணுமா? என்னோட ஆம்பிஷன் நான் அது ஓட்டுறேன், என் சந்தோஷம் நான் ஓட்டுறேன். அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக பேசினார். எனக்கு அது பிடிக்கல, போனால் போட்டுங்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தார். ரெண்டாவது வந்து பாப்புலாரிட்டி தான் அவருக்கு மெயின். நான் வந்து தேடிக்கிறேனாமா, நான் நீ தேடிக்கிற பாப்புலாரிட்டிக்காக வந்து பண்ணுற வைக்கிறேனாரு. சரி ஓகே நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும், என்கிட்ட ஆட்டோ இருக்குன்னு ஆட்டோ தான் ஓட்ட முடியும். பஸ்ஸு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.